ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால். இது ரெண்டுமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ். இதுக்கு பேர் வந்து லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால்னால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம உடம்புல இருக்க தேவையான கொழுப்புகள் வந்து கொலஸ்ட்ராலாக மாறிடும். அதையும் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதுவுமே வந்து ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் தான், கிட்டத்தட்ட கொலஸ்ட்ரால் மாறி தான். இந்த ரெண்டுமே வந்து நம்ம உடம்புல எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம இந்த கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, பூண்டு, கார்லிக். பூண்டில் இருக்க மருத்துவ குணம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. பூண்டு வந்து ஒரு 10 வந்து டெய்லி சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு வெறும் வாயில் சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கொலையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதோடு டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணி, ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து அந்த பூண்டையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். பூண்டு வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வெது வெதுன்னு தண்ணி இருக்கும்போது ஃபஸ்ட் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பூண்டையும் சாப்பிட்டு வரணும். இதை வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. மார்னிங் வந்து நம்ம வெறும் வயிற்றில் இது பண்ணணும், அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், எது எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணிடுறேன். ரெட் மீட், புளிச்சக்கீரை, எண்ணெய், இந்த மூணையுமே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். என்ன ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு வந்து காலையில் ஊற வச்சுருங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் கொள்ளை நல்லா வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச தண்ணியை வந்து நல்லா வெது வெதுன்னு இருக்கும்போது குடிச்சிட்டு மீதி இருக்க அந்த கொள்ளையும் சாப்பிட்ருங்க. இது வந்து ஈவினிங் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த கொள்ளு சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நான் சொன்ன எல்லாமே ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல் லெவல் குறைஞ்சிருக்கும், கண்டிப்பாக ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிருக்கும். லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எழுதியிருப்பாங்க. கொலஸ்ட்ரால்னு ஆக்சுவலாக வந்து அங்கே இது சொல்லியிருக்க மாட்டாங்க, லிப்பிட் ப்ரொஃபைல் லெவல் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து கொலஸ்ட்ரால் நினச்சி ரொம்ப பயப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம கொலஸ்ட்ராலை நம்ம கைக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப். பை பை.